கொரோனா தொற்றில் பெரிதும் பாதிக்கப்படும் மாவட்டங்களில் கோவை தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. இந்நிலையில் இஎஸ்ஐ மருத்துவமனையில் கொரோனா பரிசோதனை செய்துவிட்டு காத்திருக்கும் பொதுமக்களுக்கும் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் காவலாளிகள் அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நேரு அரிமா சங்கத்தின் மூத்த உறுப்பினர் கனகராஜ் பரிமளா ஆகியோரின் புதல்வி சுவாதி என்கிற தாரிகா மற்றும் ரஞ்சித் ஆகியோரின் திருமணத்தை முன்னிட்டு மணமக்கள் சார்பில் தக்காளி பிரியாணி மற்றும் முட்டை வழங்கப்பட்டது. இந்த களப்பணியில் செந்தில்குமார், மோகன்ராஜ், ரவிராஜ், பால்ராஜ், கிரீஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.